வெல்கம் டு தனாம்னீஸ் கிச்சன். நாம் இந்த ஆன்மீக பதிவிலே காதார் குழையாட என்று தொடங்கும் திருவெம்பாவை 14 பாடலை பாடலும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலை பாடுபவர் என் ஆத்தனார் திருமதி வசந்தி பாலு அவர்கள், விளக்கம் தருபவர் என் கணவர் சுப்பிரமணியம் அவர்கள். இந்த பதிவினை கடைசி வரை பார்த்து எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ஆன்மீக பதிவிலே நாம் மாணிக்க வாசக பெருந்தேகை இயற்றிய திருவெம்பாவை பாடல் 14 பார்க்க இருக்கிறோம். முதலில் மாணிக்க வாசகர் அவர்களின் அவதாரத்தை பார்ப்போம். வைகை ஆற்றங்கரையில் மதுரை மாநகரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் திருவாதபூர் என்ற ஒரு தலம் உள்ளது. இத்தலத்தில் இறைவன் வாதபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளியுள்ளார். இத்தலம் வாயு பூசித்த காரணத்தால் வாதபுரம் என்று வழங்கப்பெறுகிறது. இந்நகரில் அமாத்திய அந்தனர் குலத்தில் சிவநெறி பிறராஜ் சிந்தியாளராகிய அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் சம்புநாத சரிதர். அவர் மனைவியாரின் பெயர் சிவஞானவதி என்பதாகும். இவ்விருவரும் இல்லறம் வழுவாது ஒழிய வரும் நாளில் தென்னாட்டில் புறச்சமயமாகிய புத்தம் மேலோங்கி சைவ சமய வளர்ச்சி கொண்டிருந்தது. இறைவன் திருவருளால் இவ்விருவருக்கும் சைவம் தழைக்கவும் வேத சிவாகம நெறிகள் விளங்கவும் திருமகனார் ஒருவர் திரு அவதாரம் செய்தருளினார். தாய் தந்தையார் மனம் மகிழ்ந்து மகனார்க்கு திருவாத ஊரார் என்னும் திருப்பெயர் சூட்டினர். அவரே நம் மாணிக்க வாசகர் ஆவார். இனி மாணிக்க வாசகர் இயற்றிய 14 பாட்டை காண்போம். காதார் குழையாட பைம்போன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட கீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமாமாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய். காதார் குழையாட பைம்பூன் கலனாட காதில் அணிந்துள்ள தோடுகள் அசைந்தாட பசும்பொன்னாலான அழகான அணிகலன்கள் அசைந்தாட கோதை குழலாட வண்டின் குழாமாட மலர் சூரிய கூந்தலாட அந்த மலர்களை தேடி வந்த வண்டுகளின் கூட்டம் பறந்தாட சீத புனலாடி குளிர்ந்த குளத்தில் நீராடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி சிவனாடும் சிற்றம்பலத்தை பாடி வேதத்தையும் அதன் உள்ளிருக்கும் இறைவனை பாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஒளியான இறைவனின் தன்மையை பாடி அவன் அணிந்துள்ள கொன்றை மலர் மாலையை பாடி ஆதித்திறம்பாடி அந்தமாமாபாடி முதலாகவும் முடிவாகவும் உள்ள அவன் இயல்பை பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த அறியாமை இருளில் ஆழ்ந்து கிடந்த நம்மை வெளியே எடுத்து உயர்வாக்கிய பெய்வனை தன் பாதத்திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய். உமையின் திருவடிகளையும் பாடி நீராடுவோம். அதாவது காதில் அணிந்துள்ள தோடுகள் அசைந்தாட பசும்பொன்னாலான அழகான அணிகலன்கள் அசைந்தாட மலசூரிய கூந்தலாட அந்த மலர்களை தேடி வந்த வண்டுகளின் கூட்டம் பறந்தாட குளிர்ந்த குளத்தில் நீராடி சிவனாடும் சிற்றம்பலத்தை பாடி வேதத்தையும் அதன் உள்ளிருக்கும் இறைவனை பாடி ஒளியான இறைவனின் தன்மையை பாடி அவன் அணிந்துள்ள கொன்றை மலர் மாலையை பாடி முதலாகவும் முடிவாகவும் உள்ள அவன் இயல்பை பாடி அறியாமை இருளில் ஆழ்ந்து கிடந்த நம்மை வெளியே எடுத்து உயர்வாக்கிய உமையின் திருவடிகளையும் பாடி நீராடுவோம். அதாவது வேதமாகவும் வேதத்தின் உட்பொருளாகவும் முதலாகவும் முடிவாகவும் உள்ள அவன் தாழ் வணங்கி அறியாமை இருளில் இருந்து வெளியேற வேண்டும் என்கிறார் மாணிக்க வாசகர். மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் வி.இ. சுப்பிரமணியம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி
பொருளமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளத்தெடுத்த பெய் வளைத்தன் பாதத்திரம் பாடி ஆடேலோ ரெம்பாவாய் ஆ